நான் பேசணும். மாமன்னன் இன்னைக்கு ஆடியோ லான்ச்சு, ஒரு படம் ரிலீஸ் ஆகி என்ன பரபரப்பு இருக்குமோ அந்த பரபரப்பு ஆடியோ லான்ச்சிலே இருக்குன்னு நினைக்கிறேன். போஸ்டர்ஸ்லேருந்து எல்லாமே ஆரம்பத்தில் ஃபஸ்ட் லுக்லேருந்து இப்போ வரைக்குமே அந்த படத்தோட அத்தனை படத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே மக்கள்கிட்ட பெருசாக போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது காரணம் அந்த உள்ளே இருக்கவங்க அத்தனை பேர். மாரி செல்வராஜ் ரெண்டு படம் தான் பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் அவர் படம் வந்திருக்குது. இன்றைக்கி ஒரு 10 படம் பண்ண இயக்குனர் மாதிரி உலக லெவலில் இருக்கிற அத்தனை தமிழருக்கும் தெரிஞ்ச ஒரு இயக்குனர் அன்றைக்கி மாரி செல்வராஜ் இருக்கார். அதே நேரத்தில் இசை புயல், ஏஆர் ரஹ்மான் சார், வைகோ புயல், வடிவேலுங்க. ஸோ ஒரு புயலுக்கே கதவை போட்டுங்க ஜன்னலை போட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ ரெண்டு புயல் உள்ளே இருக்குது. ஸோ ரொம்ப பெருசாக நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவரோட ஆல்ரெடி நான் ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன். அற்புதமான மனிதர், கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த படம் அவருக்கு. ஸோ அவர் இதுக்கப்புறம் எத்தனை படம் பண்ணுறாரு பண்ணலான்னு தெரியாது, ஆனால் இந்த படம் மிகப்பெரிய ஒரு படம் அவருக்கு அமையும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் பகத் பாசில் சார் இருக்கார், மிகப்பெரிய ஒரு நடிகன். அன்பு தங்கச்சி கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க, எல்லாருமே இந்த படத்துக்கு ஆடியன்ஸுக்கு தேவையான அத்தனை ஆக்டர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படம் ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு கதை ஏதோ ஒரு பண்ணும்னு நினைக்கிறேன். அப்படித்தான் தெரியுது இந்த பாடலாம் கேட்குறப்ப. வடிவில் என்ன டோட்டலாக மாற்றமாக ஒரு ஆக்டராக உள்ள ஒரு கேரக்டராக உள்ள இருக்கார். ஸோ இந்த படம் மாபெரும் ஒரு வெற்றி படம் அமையும் நம்புகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. இது மாமன்னனோட ஆடியோ லான்ச்சு, அது விரைவில் வரும். விடுதலை பார்ட் 2 வந்து படம் நெருக்கி முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி, இன்னும் கொஞ்சம் ஷூட் இருக்குது. இந்த வருஷத்துக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன், கண்டிப்பாக வரும். படம் ரொம்ப நல்லா இருந்தது. ராமாயணம் படம் அப்படின்றாலே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியுமே, அது ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும், கவனிக்கக்கூடிய கதையாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த 7 கடல் 7 மலை வந்து நிவின் பாலிவுட் நடிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் எனக்கு கண்டிப்பாக இன்னும் ரொம்ப தூரத்துக்கு என்னை பேச வச்சு என்னை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அந்த படம் நல்லா வந்திருக்கு, விரைவில் வரும். கோட்டுக்காளி சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன், ஆமாம், கண்டிப்பாக அதுவும் எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஓ சூரி இப்படியும் ஆக்ட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு பேர் வாங்கி கொடுக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த படமும் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இல்லை அப்படி எல்லாமே நடிகனாக இருக்குன்னு ஆசைப்படுறேன். நீங்கள் எப்போ வந்தாலும் உங்கள் முன்னாடி நான் இந்த கேமராவுக்கு முன்னாடி நான் இருந்து ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கிறேன். ஆமாம், நடிகனாக இருக்குன்னு சொல்லிட்டேன். இதில் என்ன கமர்ஷியல் ஹீரோ சைடு ஹீரோண்டுக்கிட்டு எல்லா மொத்தத்தில் கேமரா நடிச்சுட்டே இருக்குன்னு, அது எந்த வாய்ப்பு வருதோ நம்ம நடிக்க ரெடியாக இருக்கேன். நீங்கள் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக அப்படி ஒரு வாய்ப்பு வந்த நீங்கள் கேட்குற வார்த்தைக்கு விரைவில் அப்படி படம் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எங்க இது அந்த ஆடியோ லான்ச்சுங்க, என்னோட ப்ரெஸ் மீட்டிங் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தோனி லாஸ்ட் மேட்ச் தான் சொன்னார், இப்போ முடிவு மாறலையா, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்திருக்கப்போ அவருக்கு தோணலாம், இன்னும் 2 படம் நினைக்காம தோணலாம், நடித்தாலும் சந்தோஷங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மாமன்னன் ஒரு முக்கியமான படம் தமிழ் சினிமாக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து மாரி செல்வராஜோட அவரோட பழைய ஒர்க்ஸ், பரியரும் பெருமாளும் சரி கர்ணனும் சரி ரொம்ப இன்ஸ்பைர் பண்ண படம் எல்லாரையும். ஸோ கண்டிப்பாக அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணுது. செகண்ட் வந்து உதய் சார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவரோட லாஸ்ட் படம் ஒன்று. ஆஃப் லைட் அவரோட ஒரு பெஸ்ட் ஃபிலிம்ஸ் கரியரில் அவங்க கொடுத்துட்ருக்காங்க, நெஞ்சுக்கு நீதி அந்த மாதிரி, இப்போ மாமன்னன். ஸோ அது ஒரு பெரிய ஒரு வருத்தமான விஷயம் இருந்தால் கூட ரொம்ப செலிப்ரேட் பண்ணக்கூடிய படமாக இது அமையணும்னு நான் ப்ரே பண்ணுறேன். உதய் சார் ரொம்ப பேஷனேட்டான ஒரு பர்சன் சினிமாவில், அவர் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் ரொம்ப பேஷனட்டாக பண்ணுவாங்க. இந்த படமும் அப்படி தான் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த என்டையர் டீம் வந்து ஒரு பெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் த ஃபிலிம். குட் லக் டு த என்டையர் டீம். Mr. A.R. Rahman for the kind of music he's given to this film, and of course Udhayanidhi Stalin, Kirti Suresh, Vadivelu and the other actors, even Fath and the director. I wish them good luck. God bless.